ஸ்ட்ரோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு வகையான ஸ்ட்ரோக் இருக்குது. ஒன்று வந்து ரத்த ஓட்டம் தடைப்படுறது, ஓகே, அது வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதாவது 100 ஸ்ட்ரோக் நடக்குதுன்னா அதில் 80% ஸ்ட்ரோக் வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், 20% ஸ்ட்ரோக் வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக். ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்னா ப்ளீடிங் ஏற்படுது, அந்த ப்ளீடிங் வந்து மூளைக்குள்ளே ஏற்படலாம், இல்லை மூளையை சுற்றி மூளையோட சரவுண்டிங் ஆர் பேஸ் ஆஃப் த பிரெயின் சொல்லுவோம் அந்த இடங்களில் ஏற்படலாம். இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு தான். இப்போ கிளாட்டுன்னு கேட்டிங்க இல்லையா, கிளாட் ஏற்பட்டு அந்த மூளையோட ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறது, அது வந்து பல காரணங்களால் நடக்கலாம். அதாவது ஹார்ட்டில் வந்து பீட்டிங் சரியாக இல்லை, ஹார்ட் துடிப்பு சரியாக இல்லைன்னா அங்கேருந்து ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி அது மூளைக்கு போய் ரத்த குழாயை அடைக்கலாம். இல்லை மூளைக்கு போகிற ரத்த குழாயில் கழுத்தில் ஏதாவது சுருக்கம் ஏற்படும், ரொம்ப காமனாக இந்த இடத்துல பைஃபர்கேஷன் சொல்லுவோம், அந்த இடத்துல சுருக்கம் ஏற்பட்டதுன்னா அதனால மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்பட்டு அதனால ஸ்ட்ரோக் ஏற்படலாம். இல்லை பெருசே மூளைக்குள்ளேயே வந்து ரத்த குழாயில் சுருக்கம் ஏற்பட்டாலும் அதனாலையும் வந்து பிளாக் ஏற்பட்டு அவங்க செயலிலிருந்து போகலாம். டாக்டர், இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா எந்தெந்த துறையோட மருத்துவரோட உதவி வந்து அவருக்கு தேவைப்படும், அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான சிகிச்சைகள் நீங்கள் அளிக்கிறீங்க? அதாவது ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னா த பெஸ்ட் டாக்டர் வந்து அவங்க கூட இருக்கவங்க தான். அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அவங்க, புரியுதா? இப்போ நம்ம மற்ற வியாதிக்கெலாம் நிறைய டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரோக்குக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஐ வில் டெல் யூ அ சிம்பிள் திங், ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா அவரை வந்து நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டு புரியுதானே அவருக்கு பார்க்கணும், ஓகே, அவருக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரான்னு பார்க்கணும் அவர், அதுதான் மெயின் திங். ரெண்டாவது அவரை கையை தூக்க சொல்லணும், அவரால் ரெண்டு கையும் தூக்க முடியல, ஒரு கை விழுந்து போகுது அப்படின்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக். அவரை வந்து ஈன் சிரிக்க சொல்லுங்கள், வாய் ஒரு பக்கம் கோணிட்டு போச்சு அப்படின்னா இட் இஸ் அ சைன் ஆஃப் ஸ்ட்ரோக், புரியுதா? அதாவது ஹார்ட்டுக்கு மாதிரி இசிஜி பண்ணி அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே ஸ்ட்ரோக் கிடையாது. அவருடைய செயல்பாடுகளில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ரோக். அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் இம்மீடியட்டாக அந்த பேஷண்ட்டை உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு உண்டான தீவிர சிகிச்சையை உடனே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் அதே மாதிரி மூளையில் வந்து ரத்த குழாய் அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை முறைகள் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள் டாக்டர். அதாவது நம்ம ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக இப்போ ஹார்ட் அட்டாக்கு என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர் பண்ணுறோம், அதே தான் பிரெயினுக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஹை பிபி இருக்கா, ஹை சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்காக வந்து ரொட்டீன் செக்அப் பண்ணணும். அது போக மூளையில் உள்ள ரத்த குழாய் அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கெரோட்டட் டாப்ளர்னு சொல்லுவோம், அதாவது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது மூளைக்கு அப்படிங்கிறத அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு செக் பண்ணுறது. அது போக மூளையில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு இருக்கிற அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்கேனிங் பண்ணுவோம். அது வந்து சிடி, சிடி ஆஞ்சியோகிராம் இல்லை எம்ஆர் ஆஞ்சியோகிராம், இந்த மாதிரி பல வகையான ஸ்கேனிங் மெத்தட்ஸ் இருக்குது. அது அந்த பேஷண்ட்டோட தன்மையை பொறுத்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு உண்டான எந்த வியாதி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தீர்வை வந்து தீர்மானிப்போம். டாக்டர், இதற்கான நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன வந்திருக்கு டாக்டர்? மொதல் வந்து நியூரோசர்ஜரி ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருந்தது. இப்போ ஒரு மூளை நரம்பியல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன்லாம் ஆரம்பிக்கும் போது பெரிய இன்சிஷன் போட்டு அதுக்கு உண்டான இதை ஓப்பன் பண்ணி மேக்ரோஸ்கோப்பிக்காக கண்ணில் என்னென்ன தெரியுதோ அதை தான் நம்மளால் வந்து தீர்வு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டில் வந்தது தான் மைக்ரோஸ்கோப்பிக் நியூரோசர்ஜரி. ஓகே, மைக்ரோ நியூரோசர்ஜரி அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப துல்லியமான விஷயங்களை மேக்னிஃபை பண்ணி ரொம்ப துல்லியமாக நம்மளால் வந்து அதை நார்மல் பிரெயின் டேமேஜ் ஆகாமல் நம்மளால் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியும். அந்த மைக்ரோ நியூரோசர்ஜரி வந்து நல்லாவே டெவலப் ஆயிருச்சு. இப்போது ரீசெண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமலி இன்வேசிவ் நியூரோ சர்ஜரி. மினிமலி இன்வேசிவ்னா குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு அறுவை சிகிச்சை மெத்தடில் நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறோம். அதில் ஒரு சில வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எண்டோஸ்கோபிக். எண்டோஸ்கோபிக்னா சிறு துளாய் மூலியமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூளையில் வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா சிறு துளாய் மூலியமாக அந்த நீர் பாதையில் போய் அதை ஓப்பன் பண்ணி விட முடியும். ஓகே, அது ஒரு வகையான நியூரோ சர்ஜரி. அடுத்த ஸ்டெப் வந்து எண்டோவாஸ்குலர், அதாவது இரத்த குழாய்க்குள்ளே, இப்போ காலில் இருக்க தொடை இரத்த குழாய் வழியாக நம்ம வந்து மேலே மூளைக்குள்ளே இருக்க ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இது வந்து எண்டோவாஸ்குலர் நியூரோ சர்ஜரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மினிமலி இன்வேசிவ் குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு நியூரோ சர்ஜரி அதிகப்படியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏற்பட்டனால நம்மளால இந்த வகையாகவும் தீர்வு கொடுக்க முடியுது. டாக்டர், எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா டாக்டர்? அப்படி தெரிஞ்சா அதை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரோக் வர்றதை தடுத்து நிறுத்த முடியுமா? கண்டிப்பா. அதாவது இப்போ சென்டினல் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு மெயின் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அறிகுறி ஈவெண்ட்ஸ் நிறைய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி சில நேரங்கள் சில மணித்துளிகள் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக பார்வை சரியாக தெரியாமல் இருக்கும், அது ஒன் ஆஃப் த காமன் சிம்டம். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான சிம்டம்,
எனக்கு ஒரு 10 நிமிஷம் கை சரியாக தூக்க முடியல, அதுக்கப்புறம் சரியாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து முக்கியமான அறிகுறியாக எடுத்து அவங்கள எவாலுவேட் பண்ணணும். அந்த அறிகுறிகளை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா மேஜர் ஸ்ட்ரோக் வந்து அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு போயிடும். அதனால இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிஸ்லையோ இல்லைனா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ வந்து கேதரிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டுலாம் இருப்பாங்க, டக்குன்னு வந்து அப்படியே மயக்கம் போட்டு வந்து கீழே விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை வந்து நம்ம உடனடியாக வந்து கொடுக்கணும்? அதாவது இப்போ மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது சின்கோப்பல் அட்டாக்னு சொல்லுவோம், அதாவது ஹார்ட்டில் வந்து சரியாக பீட்டிங் இல்லை, பிரெயினுக்கு பிளட்டு சரியாக போகலை அப்படின்னா மயக்கம் போட்டு விழுவாங்க. ஓகே, அந்த டைமில் வந்து அவங்களுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்களோட ஏபிசி, ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன். ஓகே ஓகே, அவங்களோட மூச்சு குழாய்க்குள்ளே ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்களால ப்ரீதிங் நல்லா பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். மூணாவது சர்க்குலேஷன், பிளட்டு சீராக போகுதா அப்படிங்கிறது தான் பேசிக். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், அடுத்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டோம் அப்படின்னா ஆம்புலன்ஸில் வர ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்களோட ஏர்வே செக்யூர் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் மற்ற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும். டாக்டர், மூளையில் வந்து ரத்த கசிவு, இது எதனால டாக்டர் ஏற்படுது? அதே மாதிரி எந்தெந்த மாதிரியான விளைவுகள் கொடுக்குது? அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்காக இருக்குது டாக்டர்? அதான், நான் ஸ்ட்ரோக் பற்றி பொதுவாக சொல்லும் போது சொன்ன மாதிரி மூளையில் வர ரத்த கசிவு வந்து மூளைக்குள்ளேயோ மூளைக்கு வெளியவோ வரலாம். மோஸ்ட் காமன் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர். அந்த பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது மூளையில் சில வீக்கங்கள் ஏற்பட்டு அனியூரிசம் ரப்சர் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த அனியூரிசமை கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி மினிமலி இன்வேசிவ் மெத்தட் வழியாக நம்ம வந்து குறைந்தபட்ச ஆக்கிரமிப்பு நியூரோ சர்ஜரி வழியாக உள்ளே போய் காயிலிங் சொல்லிட்டு அந்த ப்ளீடிங் ஆன பகுதியை வந்து சீல் பண்ணிடும். ஓகே, இது வந்து அனியூரிசம்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட். சில சமயம் மூளைக்கு உள்ள இரத்த கசிவு ஏற்படும், அது மெயினாக வந்து கொஞ்சம் வயதானவர்கள் பிபி ரொம்ப நாள் இருக்குது, அந்த பிபி சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணாமே இருக்காங்க அப்படின்னா மூளைக்குள்ளே ரத்த கசிவு ஏற்படும். அது சின்ன ரத்த கசிவாக இருந்தால் அவங்கள வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவோம். அதே இது ப்ளீடிங் ரொம்ப மேசிவாக இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு அந்த ரத்த கசிவை ஃபுல்லாக எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஐசியூவில் வச்சு நம்ம வெளியே கொண்டு வருவோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து பாதிப்போடு வெளியே வருவாங்க. பாதிப்பு அப்படிங்கிறது டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வலது பக்க மூளையில் வந்து இரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னா இடது கை கால்கள் வந்து அவங்களால சரியாக யூஸ் பண்ண முடியாத நிலைமை வந்துடும். அந்த யூஸ் பண்ண முடியாத நிலைமையிலேருந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வர்றது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் கிடையாது, அது வந்து இட்ஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். ஒரு சிலருக்கு வந்து 3 மாதம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆகலாம். அந்த 6 மாதம் நம்ம வைத்தியம் கொடுத்தோம் அவங்க வந்து 100% வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஒரு 70-80% அவங்க இம்ப்ரூவ் ஆனாங்க அப்படின்னா வி ஆர் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டன் அ குட் ஜாப். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து நியூரோ அண்ட் பிரெயின் சர்ஜனாக இருக்கீங்க, பிரெயின் டியூமர் வந்து எந்தளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு நோய், அதே மாதிரி வந்து பிரெயின் டியூமரில் எத்தனை வகைகள் இருக்குது? ஸோ பிரெயின் டியூமர் வந்தாலே வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அதாவது பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அதில் வந்து பினைன் டியூமர், அதாவது ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய கட்டிகள் இருக்குது. அதுலேயே வந்து மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கட்டிகள். இப்போ பினைன் டியூமர்ஸை வந்து நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான அறுவை சிகிச்சை பண்ணி அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க லைஃப் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும், எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதே இது மேலிக்னன்ட் டியூமர், ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கட்டி வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பட் அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அவங்களோட டிசபிலிட்டி இதெல்லாம் வந்து அந்த டியூமரோட நேச்சரை பொறுத்து இருக்குது. அதாவது ஒரு கிளையோபிளாஸ்டமா அப்படிங்கிற ஒரு டியூமர் இருக்குது, அது வந்து ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கட்டிகள். அந்த கட்டிக்கு வந்து சர்ஜரி, சர்ஜரிக்கு அப்புறம் கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த டிசீஸ்லேருந்து அவங்கள ரொம்ப தூரம் நம்மளால் காப்பாற்ற முடியாது. நம்ம டயக்னோஸ் பண்ணதுலேருந்து 8 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து மாண்டுருவாங்க. ஸோ அந்த டியூமரோட தன்மையை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். பட் நம்ம கோல் வந்து முடிஞ்ச அளவு அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், நார்மலாக நடந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்க அந்த அளவுக்காவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எய்ம் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் டிசைன் பண்ணுவோம்.